ஸோ பயங்கர ரிஸ்க்காக இங்கே இருக்கிற யானைக்கெலாம் வந்து பைக்கே பிடிக்காதான். திரும்புங்க திரும்புங்க போஸ் ப்ளீஸ். ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நம்பர் பிளேட். திஸ் இஸ் கௌதம் ஹியர். ஸோ டே என்ன டேன்னு தெரியல. அண்ட் இன்றைக்கி வந்து மசினக்குடியில் ஸ்டே பண்ணுறோம். டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 6:10 இருக்கும். அன்பே பார்த்திங்கன்னா பின்னாடி வர ஆரம்பிச்சிச்சு வெயில், வெயில் இல்லை சன் வந்து ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ நாங்கள் பைக் எடுத்துகிட்டு கிளம்பி இந்த மசினக்குடி சைடில் இருக்கிற எல்லா அந்த ஃபாரஸ்ட் ரோடையும் ட்ரை பண்ணலான் இருக்கோம். இல்லை மயூரான்னு ஒரு ரோடு இருக்குது, சிங்காரான்னு ஒரு ரோடு இருக்குது, அப்புறமா நம்ம தெப்பக்காடு, அப்புறம் கர்நாடகா செக் போஸ்ட், இது வரைக்கும் நாங்கள் போயிட்டு வரலான் இருக்கோம். நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, என் ஃபாலோவர்ஸ் எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, ப்ரோ நீங்கள் இந்த ரெண்டு சைட்லாம் ட்ரை பண்ணுங்கள், செமையாக இருக்கும், ஒரு சைடில் டைகர் சுற்றிட்டுருக்குன்னு சொல்லிலாம் ஒருத்தர் சொன்னார். ஸோ பயங்கர ரிஸ்க்காக இங்கே இருக்கிற யானைக்கெலாம் வந்து பைக்கே பிடிக்காதான் ஏன் தெரில. நிறைய பேர் துரத்தி நிறைய இன்சிடெண்ட் நடந்திருக்கு. ஸோ நைட்லாம் ஃபுல்லாக அந்த எலிஃபெண்ட் வீடியோஸ் தான் பார்த்துருந்தோம், எவ்வளோ பேர் துரத்திருந்ததுன்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி பார்க்கலாம் ஏதாவது கண்ணில் தென்படுதான்னு சொல்லிட்டு. அண்ட் சூப்பராக இருக்கு ப்ரோ இந்த ஸ்டே. நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கீழே டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் அங்கே போய் செக் பண்ணுங்கள். அண்ட் இந்த சீரீஸோட லிங்க் வந்து நான் மேலே போடுறேன், ஆர் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணுங்கள், இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக நான் போடுறேன். ஸோ பின்னாடி நான் அங்கே தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ போகலாமா, நம்ம இன்னும் டிலே பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அனிமல்ஸ் பார்க்க முடியாது. இங்கே இருக்க நாயெல்லாம் ரொம்ப பயப்படுது, கிட்டே வரமாட்டேங்குது ஏன்னு தெரியல. மசினக்குடியிலேருந்து கிளம்புறோம், கிளம்புறோன்னு இல்லை, காலையில் ஒரு சும்மா ஒரு ரைட் மாதிரி போகிறோம். ஜெயிச்சிட்டோம் சிம்பா, 6:20 நல்ல வெயில் வந்துருச்சுப்பா. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ டைம் வந்து 6:30 ஆகுது ப்ரோ. அண்ட் ஏதாவது அனிமல் தெரியுதான்றது இந்த இந்த வெளிச்சத்தில். இந்த பாதி ஜீப் எல்லாமே சஃபாரிக்கு தான் வராங்களா என்னன்னு தெரில. ஒரு காலத்தில் வந்து மசினக்குடியில் வந்து ஆஃப் ரோட் சஃபாரின்னு ஒன்று பயங்கர ஃபேமஸ். ஸோ அவங்கள இந்த மாதிரி ஜீப்பில் கூப்பிட்டு போவாங்க நைட்டு, நைட்டாக இல்லை ஏதோ டைமோ அப்படியே இந்த சைடில் எங்கேயா உள்ளே போய்ட்டு கூப்பிட்டு வருவாங்க. அது 2018 அந்த மாதிரி இதெல்லாம் பேன் பண்ணிட்டாங்க போல், இப்போலாம் நடக்கிறதே இல்லை. சும்மா மசினக்குடி மெயினில் பார்த்தீங்கன்னா ஒரு சஃபாரி இருக்கும், அவ்வளோதான். அது ஓகே டீசெண்ட், அது ரக்கு தான், இதாக கிடைக்குதான்ட்டு. பட் இப்போ வந்து அந்த மாதிரிலாம் பண்ணுறது கிடையாது, ஏன்னா ஃபாரஸ்ட் அஃபீஷியல்ஸ் ரொம்ப சீரியஸாக எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் கைஸ் இஃப் யூ நாட் ஃபாலோவிங் ஆன் இன்ஸ்டாகிராம் நம்ம பிளேட் ஃபாலோ பண்ணுங்கள், லைவ் அப்டேட்ஸ் உங்களுக்கு அங்கே தான் வரும். அண்ட் டைம் வந்து 6:30, நம்ம ஏதாவது இங்கே பார்க்க முடியுதான்றத பார்க்கலாம், ஒன்றும் தெரியலை. திங்க் வி ஷுட் ஹவ் கம் மோர் அர்லி. மான் தான் இருக்குது, மான் தாங்க பயப்படவே மாட்டேங்குது. மேபி அது உள்ளே போனால் அதை ஏதாவது அடிச்சிருந்து சொல்லிட்டு ரோட்டு ஓரமாகவே இருக்குன்னு நினைக்கிறேன். மக்கள் இருக்கிற பகுதி சம்பா மான் கூட நான் பார்த்தது இல்லைங்க, அது வந்து குதிரை ஹைட்டுக்கு இருக்குமா. பட் நான் பார்க்குறதுலாம் உங்களால் கேமராவில் பார்க்க முடியுமான்னு தெரியல, நினச்சேன் அதுக்கெல்லாம் தான் போயிட்டுருக்கு. இதே மாதிரி நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு எலிஃபெண்ட்டு ரோட்டில் பார்க்கும்போது உண்மை தான் ரொம்ப பேசியிருந்தேன், பட் ஆனால் எலிஃபெண்ட் பார்த்தா நான் அமைதியாக இருக்கேன், பேசவே இல்லை. இந்த மாதிரி தான் நடக்கும் பாருங்கள். இது வேண்டான்றீங்களா, இது அங்கே ஜாயின் ஆகிடும், ஒரே ரூட்டு தானே இது. தேங்க்ஸ் டி. அவர் ஏற்றிக்கோங்கப்பா வண்டியில், தைரியமாக இருக்கும். மாயூர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திக்கான புஷஸ் வந்து ரோடு ஒட்டியே இருக்கான். ஸோ அதனால் உங்களுக்கு என்ன அனிமல் இங்கே சைடில் இருக்குன்னே தெரியாது போல். ஆனால் இங்கே இருக்கவங்க எல்லாமே கரண்ட் வச்சுருக்காங்க. கரண்ட்டாக என்னது ப்ரோ, அது கரண்ட்டு தானே அது. இது ஸ்ட்ரைட்டாக ஒரு பவர் ஹவுஸ்க்கு போகும்னு நினைக்கிறேன், அது வரைக்கும் நம்ம போகலாம். உள்ளே ரெண்டு மூணு ஜீப் போயிருக்கு, அவங்க சொன்ன மாதிரி உள்ளே ஜீப் கூப்பிட்டு போயிருக்காங்க சஃபாரின்ட்டு. எல்லாருமே எதாவது சொல்கிறாங்க யானை கிராஸ் பண்ணுற டைம் பார்த்து போங்கன்ட்டு. சரி கைஸ், இந்த மாதிரி ஒரு ஃபாரஸ்டில் நீங்கள் ரைட் மாதிரி வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வண்டியை எங்கேயும் எடுத்தாதீங்க, அப்படி இருந்தாலே வந்து சேஃப். நீங்கள் ஒரு யானை இருக்குன்னு சொல்லி இங்கே நிறுத்தி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பீங்க, பார்த்தா அது பின்னாடி சைட்லேருந்து ஒரு யானை வந்ததுன்னா நீங்கள் பயந்து எதாவது பண்ணுவீங்க, அப்புறமா அது எதாவது பண்ணோம். ஸோ பிரச்சனை ஒரு யானை சாணியாக. ஆமாம், ஸோ அதனால் எங்கேயுமே ஸ்டாப் பண்ணாமல் போயிட்டே இருக்கணும், ஒரு ஸ்லோ ஸ்பீட்லேயே போய் நீங்கள் பார்த்துட்டு அப்படியே க்ராஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது.
டைம் பார்த்தீங்கன்னா 6:45 ஆயிடுச்சு. நல்ல வெயில், மான் தான் வந்து குட் மார்னிங் சொல்லுது எங்களுக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம தெப்பக்காட்டிலேருந்து இந்த கர்நாடகா போகிற அந்த செக் போஸ்ட் வரைக்கும் அந்த கேப்பில் வந்து ஒரு டைகர் சுற்றிட்டுருக்கான். ஒரு 2 வீக்ஸாக நிறைய பேர் பார்த்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்தது. ஸோ அங்கே அப்புறம் இங்கேருந்து தெப்பக்காடு போகிற வழி இந்த சைட்லாம் வந்து நம்ம போனோன்னா ஏதாவது ஒன்று மாட்டோம். ஈவினிங் இல்லைனா மார்னிங் இல்லை மத்தியானம் கூட வரும். அடி இவ்வளோ பெரிய ஸ்பீட் பிரேக்கர். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நிறைய ஜீப்பு கார்லாம் உள்ளே போயிட்டுருக்கு. ஜீப் காரங்க எல்லாருமே ஸ்லோ பண்ணுறது பார்த்தீங்கன்னா மானுக்கு தான் ஸ்லோ பண்ணுறாங்க. அவங்க பின்னாலே இருந்தாங்கன்னா நம்ம மானு தான் பார்ப்போம். ஓ மை காட், அதை அப்போ அங்கே வெளிச்சம் வந்தாலே அந்த பயம் போயிடுது. நெக்ஸ்ட் டைம் கரெக்டாக ஒரு 5:30 அந்த மாதிரி கிளம்பணுங்க. 5:30 கிளம்பி ஏதாவது ஒரு ஜீப் வச்சுன்னா அது கூட போகலாம், அப்படின்னு பயம் இருக்காது. அப்படிலாம் டபுள்ஸாக போயிடுங்க, பயமே இருக்காது. ஸோ காய்ஸ் இந்த இடம் ஆக்சுவலாக சூப்பராக இருக்குது. என்ன ஃபோட்டோ எடுங்க மாதிரி தோணுது பைக் வச்சு. பட் ஆனால் சம்டைம்ஸ் பின்னாடி ஃபாரஸ்ட் அஃபீஷியல்ஸ் கூட வருவாங்க, இந்த மாதிரி நிற்கிறதெல்லாம் பார்த்தா செம்மையாக டென்ஷன் ஆகிடுவாங்க அவங்க. நிறையா ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸும் இருக்குது இந்த சைடில். இங்கே இருக்கவங்களாம் எப்படி இருப்பாங்க, எல்லாருக்கும் ஒரு காம்பவுண்ட் இருக்குது, நைட்டு வெளிலே வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இவங்களே சொல்லுவாங்க முன்னாடிலாம் வந்து டெய்லியும் வரும், இப்போ வந்து எப்போயா தான் வரும்னு சொல்லுவாங்க இவங்க. அந்த எல்லா காம்பவுண்ட்லேயும் என்ன இவ்வளோ க்ரௌடு. உதகை மாயார், ஓ ஊட்டியிலேருந்து மாயா இருக்கே பஸ் இருக்குது. இவங்க வேறு ஸ்லோவாக போய் திகில் கிளப்புறாங்க, ஒன்றும் இல்லை. ஸோ இது வரைக்கும் தான் வந்து வண்டி அலோவ் பண்ணுறாங்க, இதுக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆ ஏதாவது பார்த்தீங்களா? எப்போ வந்தீங்க இங்கே? ஹாஃப் அன் அவர் மேடே வந்துட்டிங்களா இங்கே வந்து? இல்லை இல்லை, இப்போ ரைடு ஒன்றுமே இல்லையா? ரோட்லையா? ஆஹா, இதுக்கு மேலே போக முடியாதா? இல்லை இது எண்டுனாங்க, வயிறு கேட்டால் எண்டுனாங்க. ஆ ஜீப்பில் வந்தீங்களா? ஏன் பைக்கில் வர வேண்டியது தானே? பார்த்தியா கரடி? நானும் பார்க்கல. சிதான் இந்த மாயோர், மாயூரா மயூரா மாயோர் டேம் போல். ஸோ திரும்பிடலாமா? அங்கே தான் ப்ரோஹிபிட்டர்னு போர்டு போட்டிருக்கானே. திரும்பிடலாம், சிங்காராவது போயிட்டு வரலாம். அதுக்குள்ளே இது உடஞ்சி விழுந்திருக்கா இல்லை கிளையாது. ஸோ இந்த டேம் வரைக்கும் வந்துட்டு எல்லாம் ஜீப்பும் கூட்டு போயிடுறாங்க. 1500 வாங்குறாங்க போல் ஒரு ஜீப்பு. அண்ட் அந்த ஜீப்பில் இருக்கிறவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா, பைக்லாம் அலோடு இல்லைங்க, எல்லாம் ஃபைன் போட்டுருவாங்க அப்படின்னு. அவங்க ஆக்சுவலாக பைக்கர்ஸ் தான், அவங்களுக்கு பசங்களை ஊட்டியில் பார்த்தோம். அவங்கக்கிட்ட வந்து பைக்கில் அலோடு இல்லை, ஃபைன் போட்டுருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஜீப்பில் போயிருக்காங்க. காசு வாங்குறதுக்கு அப்படி பண்ணாங்களான்னு தெரில. மாயூர் இந்த ரோடு வந்து பயங்கரமாக ஒரு ஹைப். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற புஷஸ்லாம் வந்து ரோடு ஓரமாகவே இருக்கும் ஹைட்டாக. ஸோ வந்து ஏதாவது ஒன்று எலிஃபெண்ட் ஏதாவது வந்துச்சுன்னா சடனாக பெருசாக இருக்கும், நம்ம பயந்துடுவோம். ஸோ அதை வண்டி பார்த்துக்கோங்கன்னாங்க. ஸோ அப்படியே ரிட்டர்ன் போகிறோம், ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் நினைக்கிறேன். 5 கிலோமீட்டர்ஸ் ரிட்டர்ன் போயிட்டு சிங்காரா ரோட்டுக்குள்ளே பூந்து போகலாம், அங்கே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கைஸ், நீங்கள் இந்த மாதிரி நைட்டு சஃபாரி, சஃபாரி இல்லை பைக்கில் வரீங்கன்னா, இந்த காரில் கூட போகிறீங்கன்னா, சன்ரைஸ் வரதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் ரூம்லேருந்து கிளம்புன மாதிரி பாருங்கள், அதுதான் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் நீங்கள் இங்கே வரும்போது சன்ரைஸ் ஆகும் இந்த சைடில். சன்ரைஸ்க்கு அப்புறம் கிளம்புனீங்கனா இங்கே வரத்துக்குள்ளேயே வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருது. நல்லா எனக்கே தெரியுது, அந்த பயமே போயிடுச்சு, ஏதாவது இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரை தட், நிறைய பேர் இருந்தீங்கன்னா சீக்கிரமாக ரெடி ஆகிடுங்க, ஏன்னா எல்லாருமே கொஞ்சம் ரெடியாக நல்லா பாத்ரூம் போயிட்டு வருவாங்க. ஸோ ஒரு 4:00 அந்த மாதிரி அலாரம் வச்சுட்டு காலையில் எழுந்திங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். ரெண்டு பேர் ஒருத்தர்னா வந்து ஈஸி, நீங்கள் ஒரு 5:30 கூட டக்குன்னு எழுந்து போயிடலாம். நீங்கள் இப்போ செம்மையாக இருக்குது இங்கேருந்து அந்த மலையை பார்க்குறதுக்கு. ஏ சிறுத்தை சிறுத்தை தான். ஸோ இது காய்ச்சி தான் அந்த ஜங்ஷனு. சிங்காரா இந்த பக்கம், இந்த சைடா? ஸோ காய்ச்சி இப்போ நாங்கள் வந்து சிங்காரா அந்த இடத்துக்கு போகிறோம். ஸோ சிங்காரான்னு தனி இன்னொரு ஒரு ரூட் இருக்குது, அதுவும் நம்ம ஜங்ஷன்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி உள்ளே போவோம்.
இந்த ஸ்ட்ரெச்சில் வந்து பயங்கரமாக சில்லுன்னு இருக்குது. அந்த பக்கம் போனோம் நாங்கள் ரோட்டுக்கு, அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியல. பட் இந்த சைடில் வரும்போது பயங்கரமாக குளிருது, நல்லா காற்றடிக்குது சில்லுன்னு. இப்போ வந்தால் 2 hours நாங்கள் அந்த மலைக்கு போயிட்டுருக்கோம். பட் யூஸ்வலாக இந்த சைடில் வந்து ஒன்றும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து இந்த பேர்ட்ஸ் ஹார்ன்பில் வந்து இங்கே பக்கம் தென்படுமா, அதுதான் ஸ்பெஷாலிட்டி இந்த சைடில். ஓகே, இங்கேயும் ஜீப் கூட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க போல். பட் இந்த சைடில் ரோட்லாம் பெருசாக இருக்குங்க, ஸ்பீட் பிரேக்கர்ஸ் கம்மி. அதனால குளிருது. 6 kilometers யானை சாணி இருக்குது, சில சைடிலும் கிராஸ் பண்ணியிருக்காங்க. காலையில தான் கிராஸ் ஆயிருக்கு, காலையிலயோ நைட்டோ. தண்ணிக்கு தான் வச்சிருப்பாங்க நினைக்கிறேன், கீழே கூட பிரிட்ஜ் போட்டிருக்காங்க தண்ணி போகும் போல. ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கார்டன் மாதிரி வச்சுருக்காங்க, காஃபி போட்டிருக்காங்க நினைக்கிறேன். காஃபி தானே இது? ஆமாம் சார், காஃபி எஸ்டேட்டை வச்சுருக்காங்க ப்ரைவேட்டாக. ஸோ இவங்க கிட்ட கேட்டு இங்கே இங்கே யாராவது கான்டாக்ட்ஸ் இருந்து இவங்களோட வீட்டில் இங்கே எங்கேயாவது தங்கினா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நைட்டு யானை கோயிலில் எப்போதுமே பார்க்குறோம்னா நம்மளுக்கு ஒன்றும் தெரியல பயம். எனக்கு வளர்ப்பு யானை ட்ரெயின், இதுவே நீங்கள் வந்து ஒரு ஃபாரஸ்ட் யானையை பார்த்தீங்கன்னா தெரிச்சு ஓடுவீங்க. அதாவது அங்கங்கே இருந்தால் தான் வந்து அதுக்கு ஒரு மரியாதை வரும். லக்ஷ்மி கார்டன், இங்கெல்லாம் வேலை செய்கிறவங்க அப்படியே இங்கே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கிற கிராமத்தில் இருக்க மக்கள் தான் இங்கே வேலை செய்வாங்க. ஓ, அங்கே நடந்து கூட போகக்கூடாதா? அங்கே நடந்தும் போகக்கூடாதா? அது என்னது அங்கே இருக்குது? ஓ, கரண்ட்டு போடா. இங்கிருந்து நம்ம யாரும் அலோவ் பண்ணிருக்கோம். அங்கேயும் இண்டோர் அவங்க வந்து சத்தம் போடுறாங்க. ஓ, நீங்கள் இங்கே இருக்கீங்களா? இண்டோரா? ஓ, போலீஸா நீங்கள்? அந்த இங்கே இந்த இது இருக்குல்ல, நான் தெப்பக்கார்லேருந்து கர்நாடகா போகுதுல்ல, அந்த இதில் கர்நாடகா போகிற அங்கே ஏதோ டைகர் சுற்றி இருந்ததாமே ஒரு 2 வாரம். அங்கே இருக்கு, நீங்கள் நைட்டு ஃபுல்லாக இங்கே தான் இருப்பீங்களா? ஓ, ஒன்றும் இங்கே வராது, ஒன்றும் வராதுங்க, இங்கேயெல்லாம் வராது. ஆ, இந்த இடத்துல தள்ளி போனால் வரும் உங்களுக்கு எஸ்டேட்டுக்கு. ம், ஓ எஸ்டேட் இருக்காது தாண்டினும். இப்போ யானை பார்த்தோம் வர இல்லை இந்த இடத்துல. எந்த இடத்துல? இங்கே குட்டியோட தெரியுதா? ஒன்றே ஒன்று இருந்தது, சின்ன குட்டி ஒன்று தெரியும், காதுக்குள்ளே கிடக்கும். அப்படியா? இல்லையே, ஆம்பளை தான் அது, ஆம்பளை யானை. ஒரே யானை தெரியும் இந்த பக்கம், ஒரு குட்டியோட சின்னதான் இருந்தது. ம், பெருசு பெருசு, கொஞ்சம் பெருசாக இருந்தது. இந்த ஒரு யானை ஒரே போயிட்டு போயிட்டு வந்துருக்கு. இவங்க தான் இன்றைக்கி நிறையா பார்க்குறோம், புதுசாக இருக்குது இந்த இடத்துல. விஷயம்லாம் மான் தான் நம்ம பார்த்துட்ருப்போம். பட் இந்த கிளை உடையிற மாதிரி தான் சுத்தம் வருது அங்கே. இது வந்து சிங்காரா எஸ்டேட் போகிற வழியில் வந்து இது லெஃப்ட் சைடில் ஒரு இடம் இருந்தது ஃபாரஸ்ட்டுக்கு முன்னாடி. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து திரும்புங்க, ஏன் வேற எங்கேயா ஃபாரஸ்ட் பார்த்து திரும்ப போகிறீங்க. ஸோ இது வந்து நான் எருமாட்டு பாயிண்ட் பேர் வச்சுருக்கேன், ஏன்னா இந்த இடத்துல இது
அதிகமாக பண்ணை இருக்குது. ஸோ நிறையா வச்சுருக்காங்க இங்கே. ஸோ இதெல்லாம் அப்படியே இங்கே பாருங்களேன், செம்மையாக இருக்குது இது பார்க்குறதுக்கு. அப்படியே மூங்கில் மேலே அந்த மலை சூப்பராக இருக்குது. நான் இங்கே எருமை வச்சுருக்கீங்களே, ஒன்றும் வராது எருமை இருக்கே, ஆ ஒன்றும் பண்ணதில்லையா? ஸோ காய்ஸ், ஒரு வாரத்துக்கு முன்னாடி இங்கே ஏதோ புள்ளி வந்திருக்குன்றாங்க. இந்த மாதிரி தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. பட்டு ஸோ காய்ஸ், இவ்வளோ டேஸ் என் கூட ட்ராவல் பண்ணியிருக்காங்க, பட் நான் எங்கேயுமே காமிக்கல நினைக்கிறேன் ஃபேஸை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜெய் சார் ஹார்னெட், செகண்ட் வந்து லேசிபம் ட்ராவலர் சிவா அட்வென்ச்சர் தான், அடுத்து வந்து சன்ஸ் பிளாக்ஸ் சஞ்சீவ் பல்சர் 200 என்எஸ் 200, அடுத்தது வந்து பிரியதர்ஷன். நீங்கள் வண்டி காணோம் ஓ ரூமில் இருக்கா ஹார்னெட். அடுத்து வெங்கடேஷ் MH MT அமைதியோ அமைதி. ஸோ காய்ஸ், கரெக்டாக இந்த சிங்காரா அந்த சிங்காரா இல்லை மாயூர் அந்த சைட் போகிற ஜங்ஷனில் இந்த ஒரு மெஸ் இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட் இங்கே சாப்பிடுங்க, சூப்பராக இருக்குது. நைட்டு கூட இங்கே சாப்பிட்லாமா, இங்கே வரலாமா? ஸோ நீங்கள் நைட்டு வந்தாலும் இங்கே ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்குங்க. ஸோ மக்களே, இப்போ வந்து கிளம்பிகிட்ருக்கோம், திங்ஸ் எல்லாம் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ கௌதம் ப்ரோ வந்து ஏதோ ஒரு கவர் போட்டு கவர்க்குள்ளே நிறைய கவர்லாம் வச்சு அதை எடுத்து திரும்ப சேடில் பேக்குள்ளே வச்சுட்டுருக்காரு. சேடில் பேக் நேற்று கழுவுனீங்களா ப்ரோ? திரும்ப இப்படி இருக்குது, அந்த அளவுக்கு சேர் வச்சுருக்கு, கழுவியே இந்த நிலமையில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு கவர் வச்சுட்டு அதுக்குள்ளே வந்து ஃபுல்லாக பேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய மழை வந்தாலும் உள்ளே இருக்கிற திங்ஸ் எதுவுமே நினையாது. ஸோ இந்த ஐடியா வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சேடில் பேக் யூஸ் பண்ணாலும் சரி, டேங்க் பேக் யூஸ் பண்ணால் ப்ரோ அதுக்கும் இந்த ஐடியா ஃபாலோ பண்ணிக்கலாம், பிரச்சனை இருக்காது. சேடில் பேக் யூஸ் பண்ணால் இந்த மாதிரி ஒரு ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆ கரெக்டு, அதில் காய்ஸ் இப்போ நம்ம மசினக்குடியிலேருந்து கிளம்புறோம். 12 ஆகுது, 12 1 ஆகிடுச்சு. நல்லா மழை பெஞ்சு இந்த சேடல் பேக்கையும் மாட்டியாச்சு, மணியும் அடித்தாச்சு, நல்ல சகுனம். இந்த ஹட்டில் தான் தங்கணும், உங்களுக்கு ப்ரைவசி இருக்கும். ஸோ இங்கே தங்கினீங்கன்னா அவங்களுக்கு ப்ரைவசி இருக்கும். பக்கத்தில் விநாயகர் கோயில், அந்த நைட்டு ஃபுல்லாக ஒரே ஃபங்க்ஷன் டான்ஸ் கூட்டிலாம் செம்மையாக இருக்குது ப்ரோ. அப்படியே லைட்டாக ட்ரிசில் ஆகிட்டே இருக்குது. இந்த சைடில் என்ன இருக்குது, சந்தப்பட்டி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கோ, டைகர் ரிசர்வ் ரோட் போயிட்டுருக்கு. வா வாவ் ஆசம் ப்ரோ, நல்லாயிருக்கு, கரெக்டாக அப்டேட் ரிசல்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இன்றைக்கி 2 பிளான் இருக்குது. ஒன்று, நம்ம கொடநாட்டில் ஸ்டே பண்ணுவோம். அப்படி கொடநாட்டில் ஸ்டே பண்ணனா உதுமல்பேட்டில் நைட்டு ஸ்டே பண்ணுவோம். ஸோ உதுமல்பேட் சைடில் ஏதாவது இருக்கிற திருமூர்த்தி டேம் இல்லை அந்த பக்கம் ஏதாவது இருந்தால் அதை நம்ம பார்த்துட்டு நெக்ஸ்ட் டே கொடைக்கானல் போவோம். ஸோ இதான் வந்து பிளான் இன்றைக்கி. அண்ட் இப்போ போகிற வயலில் வந்து சோலூர் வியூ பாயிண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அது அந்த வியூ பாயிண்ட் நல்லா மிரட்டலாக இருக்கும், அங்கே போய் பார்த்துட்டு போகணும். ஸோ அதுக்கு வந்து வண்டி போகுமான்னு தெரில, ஒரு ஆஃப்ரோட் ரூட் இருக்குது, அதை மூடிட்டாங்க போல். இல்லை நம்ம வண்டியை நம்ம டாப்புக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ ஆக்சுவலாக இது மேலே தான் நினைக்கிற, இந்த மலை மேலே போகலாது, வண்டி ஸ்பீடாக உடனே தோண மாட்டேங்குது இந்த மாதிரி இடத்துல. இங்கே என்ன இருக்குது, எலிஃபண்ட் இருக்கோ எல்லாம் என்ன பார்க்குறாங்க. வாட் இஸ் தேர், ஏன் எல்லாம் நிற்கிறீங்க, ஏன் எல்லாம் நிற்கிறீங்க, ஓனாயா எங்க, ஓனாயின்றாங்க, ஒன்றுமே இல்லை, போயிடுச்சு போல. ஓனாய் சென்னாய், சென்னாயின்வாங்க தமிழில். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் போல் நம்பர் பிளேட் தானன்றது எப்படி தெரியுமா சொல்கிறாங்க, அவங்க வண்டி நம்பர் காமிக்கிறாங்க நம்பர் பிளேட் தானே அப்படின்ட்டு. ஓ Woo!
இந்த மவுண்டன் மேலே தான் ஏற போகிறோம்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஸோ இதான் வந்து ஆக்சுவலாக அந்த ஒன் வே, அங்கே ஒரு மான், நிறைய மான் இருக்குது, அப்படியே ட்ரிசல் ஆகிட்டே இருக்குது. நம்ம கோப்ரோவில் வந்து வாட்டர் ப்ரூஃப் செட் ஆஃப் பண்ணியாச்சு, ஸோ மழைக்கு பயப்பட தேவையில்லை. வாய் வழியே கடலாக்கவா தாய் விலையே கடலாக்கவா நான் இன்ன சொல்ல. இந்த மாதிரி ஃபாரஸ்ட் நடுவில் ரோடு இருக்கிறது வந்து அவசியம் நிறைய விஷயத்துக்கு. இங்கே இருக்கிற மக்களுக்கு ரோடு வேணும்ல, எவ்வளோ கிராமங்கள் இருக்கு. வாவ், என்ன என் கூட வர ஹாய் ஹாய். ஆக்சுவலாக ஏதோ கொடுப்போம் நினச்சி உட்காந்துருக்கு பாருங்களேன். ஹாய். ஸோ ஆக்சுவலாக இந்த ரூட்டில் வந்து நான் ஒரு 4 இயர்ஸ் 3 இயர்ஸ் முன்னாடி வந்தேன், நைட்டு தான் நான் வந்தேன். ஸோ இதே இடத்துல தான் நைட்டு ஆப்போசிட்டில் வரவங்க சொன்னால் ஏதோ பேசினாங்க, ஆனால் ஆனால் என்னாங்க அப்படி ஹேர்பின் பெண்டு திரும்பி நிற்கிறோம், உடனே அங்கே ஒரு யானை நின்றுருக்கு இந்த கார்னரில் ரோட்டு ஓரத்தில் பெருசாக. எங்கள் ஆக்சுவலாக க்ராஸ் பண்ணால் தான் தெரிஞ்சது ஒரு யானைன்ட்டு, அது மாதிரி ஒரு கல்லு நினச்சிருந்தோம். இப்படி கிட்ட போகணும்னு இப்படி தலையை திரும்பிச்சு ரொம்ப, அந்த ஒரு 2-3 செகண்ட்ஸ் வந்து அந்த ஒரு ஹார்ட் பீட்டே நின்றுச்சு ப்ரோ, அவ்வளோ பெருசாக இருந்தது. டே டைம்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும், அது இருட்டுன்றனால அது எங்கே இருக்குன்னே தெரில. நம்மக்கிட்டே அப்போ பெருசாக ஃபாக் லேம்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. ஓப்பா ஃபாரஸ்ட்டை பாருங்க ப்ரோ, ஐயோ எம்மாடி இப்போ பாருங்க எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது டேர்ன்ஸ்ன்னு. அதனால தான் வந்து நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது போல இந்த வழியில், ட்ரக்கு பஸ்ஸெல்லாம் வந்து கவுருதுன்னு கவுருது அப்படி. ஸோ பாருங்கள், இங்கே ஒரு ஹேர்பின் அடிக்கிறோம், அடித்த உடனே இன்னொரு ஒரு ஹேர்பின். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பஸ் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பஸ்ஸு பெரிய பெரிய வண்டிஸ்லாம் வரக்கூடாது, ஒன் வேயாகவே ஆக்கிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ இங்கே ஏதோ ஒரு வியூ பாயிண்ட் வச்சுருக்காங்க, நானும் ரொம்ப நேரமாக இங்கே எங்கேயா நிற்கலான்னு பார்த்தேன், பட் இவங்களே ஒரு இடத்துல வியூ பாயிண்ட் வச்சுருக்காங்க. பட் இவ்வளோ ஸ்லோப்பாக இருக்கிற மவுண்டனில் எலிஃபென்ட்ஸ் இருக்குமான்னு தெரியலையே. ஹாய் 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 சார், உங்கள் பேக் நோண்டது பாருங்கள். அது டேங்க் பேக் தான் ரொம்ப பிடிக்கும். அந்த இடத்துல ஒரு வீடு ஒன்று வச்சுருக்காங்க, அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா நிறைய கதை சொல்லுவாங்க. மலைவாழ் மக்கள் அந்த இடத்துல ஒரு பள்ளமாக இருக்குது பாருங்களேன், நல்ல மழை பெஞ்சால் அங்கே தண்ணி விழுவும்னு நினைக்கிறேன். சரி, நீங்கள் வண்டி விட்டு போனீங்கன்னா பார்த்துக்கோங்க, வண்டியில் நீங்கள் வரத்துக்குள்ளே எல்லாம் தூக்கிடும், மரத்துலேயே உட்காந்துருக்கலாம். இன்னும் ஒரு ஒரு வீடியோவில் நீங்கள் பார்க்குற ரைடு அண்ட் ஆல்சோ நான் எங்கே எந்த ரூட்டில் போகிறோம் அது எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒரு யானை சாணி இருக்குது. ஸோ வந்து ரூட் மேப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அந்த கூகுள் மேப்ஸோட லிங்க்கை நான் டேக் பண்ணிடுறேன் ஸ்ட்ரைட்டாக. ஸோ நீங்கள் வந்து டேரெக்டாக அங்கே பார்த்துக்கலாம், எங்கிட்ட எந்த ரூட்டில் போனீங்க எப்படி போனீங்கலாம் கேட்க தேவையில்ல. அண்ட் ஆல்சோ வேறு ஏதாவது கொஷின்ஸ் என்கிட்ட கேட்குற மாதிரி கேட்கணுன்னா டிஸ்கிரிப்ஷன் படிங்க, மோஸ்ட்டாக நான் வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருப்பேன். அப்படி நான் கொடுக்கலன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து டிஸ்கிரிப்ஷனை படிக்கிறதில்ல, பாதி பேர் கமெண்ட் செக்ஷன் தான் படிக்கிறீங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனையும் கொஞ்சம் எடுத்து படிங்க, நாங்கள் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோன்றது அங்கே தெரியும். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த போகிற ரூட்டில் வந்து நிறையா எலிஃபெண்ட்டோட சாணங்கள் இருக்குது, அதாவது எலிஃபெண்ட்டோட ஷெட் இருக்குது நிறையா, அதுவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு சொல்ல முடியல, ஏன்னா மழை பெஞ்சதுனால அதுவே ஈரமாக தான் இருக்குது. ஸோ நிறையான க்ராஸ் பண்ணியிருக்கேன் இந்த பக்கம். பட் இந்த மலை பார்த்திங்கன்னா ஹேர்பின் பெஞ்ச் இருக்கிற மலை, ஸோ வந்து நல்லா ஸ்டீப்பாக தான் இருக்குது இந்த மவுண்டன். ஸோ இந்த மவுண்டனில் வந்து எப்படி எலிஃபென்ட்ஸ் டக்கு டக்குன்னு மேலே ஏறுது எப்படின்னே தெரியல. அப்படி அசீவ் பண்ணிங்கன்னா மேலேயும் தான் எலிஃபென்ட்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஏய் என்ன அந்த சைடில் கை காமிக்கிறாங்க, என்ன இருக்குது? அதான் அந்த வியூ பாயிண்டோ. தேங்க்யூ முத்துமலை டைகர் ரிசர்வ். ஓகே, அதான் வியூ பாயிண்ட்டா? இப்போ அந்த இடத்துல ஒரு ரெசார்ட்டு கட்டி வச்சுருக்காங்க பாருங்க. ஓகே, நிறைய ரெசார்ட்ஸ் இருக்குது ப்ரோ, ஸ்டே இருக்குது அந்த சைடில். பால் வெளியே கடலாக்கா கல்லட்டி எஸ்டேட். ஓகே, ஸோ இந்த இடத்துல தான் இங்கே ஒரு ஹேர்பின் எடுத்து நம்ம மேலே போகணுன்னு நினைக்கிறேன். இங்கே சோலூர் வியூ பாயிண்ட்னு ஒன்று இருக்குது,
இட் ஷுட் பி எக்ஸாக்ட்லி இந்த மலை டாப்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், மிஸ் பண்ண வேண்டாத. ஏன்னா பர்ஃபெக்டாக இருக்குது கிளைமேட். இப்போ ட்ரிசல் ஆகிட்டுருக்கு, நம்ம மேலே போனோன்னு வச்சுக்கோங்களேன், நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும். பைக் எடுத்துகிட்டு போக முடியுமான்றது தெரியல, ஏன்னா இப்போ மலை பெஞ்சினால சேராக இருக்க போகுது. ஆஃப்ரோடாக இருந்தாலும் அது சேராக இருக்கும் இங்கே. சரி, எல்லா வேலையும் வண்டி எடுத்துகிட்டு வர முடியாது, சில வண்டிகள் தான் எடுத்துகிட்டு வர முடியும். நானும் இந்த வாட்டர் ப்ரூஃப் செட்டை போட்டு ரொம்ப நேரமாக ஓட்டிகிட்ருக்கேன், என் க்ளவுஸும் போட்டு ஓட்டிகிட்ருக்கேன், ஃபுல்லாக ட்ரிசல் தான் ஆகிட்டுருக்கு. ஒரு நல்ல அந்த அட மழை வர மாட்டேங்குது ப்ரோ. எப்போ தான் டெஸ்ட் பண்ணுறது, எப்போ தான் ரிவ்யூ பண்ணுறது? அதுவும் ஊட்டி ஃபுல்லாக மழைன்னு சொல்லியிருந்தாங்க, பார்த்தா மழை இல்லை. ஐயோ